ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வட்டம் எந்தமையோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட்டம் 2022 தமிழில் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சிபிராஜ், ஆண்ட்ரியா, அதுல்யா ரவின் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்தமையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 ஃப்ரெண்ட்ஸ் ஐடி கம்பெனியில் வேலை போன காண்டுனால அந்த கம்பெனி ஓனரோட பையனை கிட்னாப் பண்ணி 1 கோடி ரூபா பணம் கேட்டு மிரட்டுறாங்க. அட் தி சேம் டைம் கதையோட ஹீரோவான சிபிராஜ் ஒருத்தனை கடத்தி 1 கோடியே 25 லட்சம் ரூபா பணம் கேட்டு மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளோட வீட்டுக்கே போய் அந்த ஆளோட ஒய்ஃபையும் கிட்னாப் பண்ணுறாரு. ஹீரோக்கு பணம் கிடச்சிச்சா இல்லையா, இதுக்கு நடுவில் ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி என்ன, அந்த குழந்தை கடத்தின கேங்கும் சிபிராஜுக்கும் என்ன சம்மந்தங்கிறதே இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக ஒரு ஆவரேஜான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி, ஹாட் ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியில் நடிச்சவங்களுக்காக வேணா மூவி பார்க்கலாங்கிற அளவுக்கு ஒரு ஆவரேஜான க்ரைம் த்ரில்லர் மூவி தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வச்சு பார்த்து தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சிபிராஜ், அதுல்ய ரவி, ஆண்ட்ரியான்னு சொல்லி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் டீசென்ட்டாகவும் இருந்தது. ரெண்டாவது ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே. ஸ்டோரி பொறுத்தவரைக்கும் மாநகரம் ஸ்டோரி லைட்டாக இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. இதுவுமே ஒரு ஹைப்பர் லிங்க்டு ஸ்டோரி. அந்த ஒரு குழந்தை கிட்னாப் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறதுனால இவ்வளோ பெரிய ட்ராஜடி கிரியேட் பண்ணிட்டாரு நம்ம கதையோட ஹீரோ. அதெல்லாம் ஏன் பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாருங்கிற காரணம் சஸ்பென்ஸ் ஃபேக்டரோட சூப்பராக இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி, செகண்ட் ஆஃப் சரி, ஆவரேஜாக ஓகேவாக இருக்குது. மூவியோட டியூரேஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 மணி நேரத்துக்குள்ளே இருந்ததுனால ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லேக் ஆன மாதிரி நான் போஸ்ட்டில் ஃபீல் பண்ணேன். இந்த செகண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸில் சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லி நீட்டாகவே முடிச்சிருப்பாங்க. செம்மையாக இம்ப்ரெசிவாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியாக மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரியோட தேர்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியோட ஹைலைட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ், ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லவ் சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குனே சொல்லுவேன். அண்ட் இதுலேயும் நோட்டபிள்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ அண்ட் ஆண்ட்ரியாக்கு நடுவில் இருக்கக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நிறைய விஷயத்த ஓப்பனாக இந்த மூவியில் உடச்சு பேசியிருக்காங்கிறது நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு ஒப்பீனியன் மட்டும்தாங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஆவரேஜான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மூவியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 மணி நேரம் இருந்தாலும் இந்த மூவியில் இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. இந்த மூவியோட ஸ்டோரியுமே லைட்டாக மாநகரம் மாதிரி இருந்தாலும் இந்த மூவிலே ஹீரோயின் ஒரு சீனில் மாநகரம் மூவி பார்க்குற ஒரு கிளிப்பையும் இவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் எந்த ஒரு இடத்துலையுமே ப்ராப்பரான லாஜிக்கும் ரீசனிங்கும் இருக்காது. அது எல்லாத்தையும் ஓவர் கம்பெனி வந்துட்டு சினிமா லிபர்ட்டியை இஷ்டத்துக்கு எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிட்னாப்பில் நடக்கூடிய காமெடி அவ்வளோவா கிளிக் அவுட் ஆகலனாலும் ஹைப்பர் லிங்க்டு கனெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எமோஷனல் டயலாக்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்குது. பட் இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லருங்கிறத மனசில் வச்சு பாருங்க. சஸ்பென்ஸ் ஃபேக்டர் குறைய இருந்ததுனால என்ன பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பட் எந்த ஒரு இடத்துலையுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. வட்டம் வீக்கெண்டில் போர் அடிச்சு எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒரு ஆவரேஜ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வட்டம் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை பை. சி யூ. லவ் யூ ஆல்.